மீன் பிடிக்கிறதுக்குன்னு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எப்படி எங்க தாத்தா பாட்டிலிருந்து எல்லாம் வந்து மீன் பிடிக்குவாங்களா? அப்ப எங்க அம்மா கூட்டமெல்லாம் போய் மீன் பிடிக்கும் போது அது பழகிடும். எவ்வளோ வருஷமா அவங்க சின்ன வயசுல இருந்தே பிடிச்சிட்டுருக்கீங்க, அப்போ இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகிருக்கும்ல. இப்போ ஒரு நாள் போனீங்கன்னா எத்தனை மீன் பிடிப்பீங்க? எப்படி நாங்கள் இப்போ ஒரு நாளைக்கு போனோம்னா 10 கிலோவில் பிடிச்சிருவோம். நீங்கள் மட்டும் தனியாக போயிடுவீங்களா? ம், பிடிச்சிருவோம். பிடிச்சிருவீங்களா? அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? அதை விற்றுருவோம். எங்களுக்கு தேவைப்பட்டதானதை எடுத்துட்டு மற்றதெல்லாம் விற்றுருவோம். விற்றுருவீங்க. நான் உங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் வந்து நீங்கள் அந்த குச்சி வச்சு நடந்து போயிட்டுருந்தீங்க, குச்சி மேலே நின்று. அது எப்படி நீங்கள் நடந்து போனீங்க? அது வந்து மூங்கில் வளரும்போது இந்த சைடு ஒரு குச்சி வளர்ந்து வரும், அப்போ அதோட பாதையோட வெட்டிட்டோம்னா வெட்டி வச்சு அதில் கால்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம உயரமாக எவ்வளோ உயரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ உயரம் ஃபஸ்ட்டு இவ்வளோ உயரத்தில் வெட்டணும், அதுதான் நமக்கு நடக்கிற பழக்கமே ஃபஸ்ட்டு. அப்புறம் இவ்வளோ ஹைட்டில், அப்புறம் அவ்வளோ ஹைட்டில், அதோட குச்சி மட்டும் அவ்வளோ ஹைட்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் பெருசுலேயும் நடப்பீங்களா? நடந்துடும். அந்த குச்சி எதுக்காக யூஸ் பண்ணுறது? மலை ஏறுறதுக்கு யூஸ் பண்ணுறது? இல்லை இந்த மண்ணெல்லாம் இந்த மழை தண்ணி வந்து சரிஞ்சு கிடக்குமில்ல, அதில் மேலே ஏறுந்தாலும் மேலே ஏறுறதுக்கா? ஓ, அது பேலன்ஸ் கிடைக்குமா உங்களுக்கு? வழுக்காதா? செப்பலை போட்டுட்டு செருப்பு போட்டுட்டு ஏறி போனாக்கா ஒன்றும் ஆகாதுங்க. எங்கள் ஆரம்பத்திலிருந்தே எங்கள் பாட்டி கூட்டம் எல்லாரும் காட்டுக்குள்ளே போகவங்களாமா. எங்கள் தாத்தா வந்து மாண்பு சொல்லி ஒரு தாத்தா இருக்குதாரு, அந்த தாத்தாலாம் வந்து காட்டுக்குள்ளே போகும்போது எந்த இதுக்கு அனிமல்ஸ் வேறு ஏதோன்னு கண்டா வேறு மிருகங்களை கண்டக்கா அதுக வந்து ஓடிடும் சொல்லிட்டு அதை வந்துட்டு அதை துரத்தி பார்ப்பாங்க, அது துரத்த முடியலன்னா அது விட்டுருவாங்க. அப்புறம் அவங்க போகிற வழியில் மீனத்துக்கு போயிவாங்க பம்பை, மீனத்துக்கு போய் அப்புறம் மீன் பிடிச்சி அப்புறம் அதை அவங்க வீட்டுக்கு, அதுதான் சாயங்காலம் அவங்களுக்கு குழம்பு. பாதியானதுல எடுத்துட்டு பாதியானது கொண்டு போய் இங்கேருந்து நடந்தே போகணும் பௌரஸ் முடியும். பௌரஸ் முடி நடந்து போய் பம்பை, அப்புறம் அதை விற்று அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் பணம் வரும், அதுலேருந்து அப்புறமா மீன் குழம்பு வைக்கக்கூடிய எல்லா ஜாமானும் வாங்கி வந்து அப்புறமா அது நைட்டுக்கு 12 மணி ஆயிருப்போம். அப்புறம் சோறு தின்னுவே, அப்புறம் தூங்குது. இப்போவும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க? ஆமாம். 12 மணிக்கு தான் சாப்பிடுவீங்களா? காலையில் 6 மணிக்கு இல்லைன்னா 7 மணிக்கு 8 மணிக்கு போனோம் தான் பம்பை மீனாத்துக்கு. ஒரு 12 மணி ஆயிரும் வந்து சோறு கீரெல்லாம் வச்சு அப்புறம் தின்போது. அப்போ நீங்கள் தூங்குறதெல்லாம் அதான் உங்களுக்கெல்லாம் தூக்கமே இல்லையா? தூங்க மாட்டீங்க. உங்களுக்கு பயம் இருக்குமா நைட்டு தூங்கும் போதே ஏதாவது வந்துருமோ அப்படின்னு? அதெல்லாம் இருக்காதா? விலங்குகளே எல்லாம் வந்து அப்படி அங்கேயும் சத்தம் போட்டாலும் உங்களுக்கு பயமே இல்லை? பயம் இருக்காதா? இல்லை பொம்மை. நாங்கள் பேய்க்கே பயப்பட்டு இருக்கிறோம், நீங்கள் அனிமல்ஸ்க்கு பயப்படாமல் இருக்கீங்க, பரவாயில்லையே. உங்கள் வீடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குமா? மண்ணு வீடு கட்டியிருக்குதாங்க. மண்ணு வீடுல கட்டி அடுப்பு தீய போட்டு படுத்தாக்கா நல்லா சூடா இருக்கும். அப்ப இந்த குளிர் வந்தாலும் கூட இந்த பனிக்காலத்துக்கு சூடாதான் இருக்கும் பம்பை. நீங்க உங்க லாங்குவேஜ்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை எனக்கு எப்படி கேட்கணும்னு நீங்க சொல்லித்தாங்க. சரி, நீங்க ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க அப்படின்னு எப்படி கேட்கணும்? ஸ்கூலுக்கு போகுதுதா? ஏய் பம்பை, ஸ்கூலுக்கு போய் வந்துடி. என்ன சொல்லுங்க? ஏ பம்பை, ஸ்கூலுக்கு போனடி. போனடி? ஏ பொம்பை, ஸ்கூலுக்கு போனடி. கரெக்ட். எப்படி போயிட்டு வருவீங்க ஸ்கூலுக்கெல்லாம்? இங்கே இருந்தே நடந்து போயிட்டு வருவோம். நடந்து போயிட்டு வந்துடுவீங்க?
எத்தனை பேர் இருப்பீங்க? எல்லாம் ஒன்னா தான் போவீங்களா இல்ல எல்லாம் கிளம்புற டைம் கூடுவீங்களா? எல்லாம் ஒரே மொத்தமா கிளம்பிட்டு உங்க எங்களோட நம்பிக்கை கூட எல்லாம் சேர்ந்து போயிருவோம். யாரு கூட? நம்பிக்கை கூட. ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது அங்க வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க? நீட்ட தர்ப்பம் எங்க கூட நல்லா தான் பழகிருப்பாங்க. எப்படி படிப்பீங்க? நல்லா படிச்சிருக்கேன். உங்களுக்கு தம்பி ஒண்ணு இருக்குல்ல? ஆமா தம்பி. அவங்க கூட சேர்ந்து தான் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க? அப்புறம் எங்க கூட சித்தி தங்க அம்மா பொண்ணு இதெல்லாம் சேர்ந்து இருக்கு. அவங்க கூட எல்லாமே ஒன்னா தான் போவீங்க. நடந்து எவ்வளவு தூரம் இருக்கு? ரொம்ப தூரம் இருக்குமா இல்ல கொஞ்சம் பக்கத்துல இருக்கு? போயிட்டு வந்துடுவீங்க. இப்ப நீங்க கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல இருந்திருக்கீங்க. எங்க படிச்சிட்டு இருந்தீங்க? கேரளாவில் மூணாறு பக்கம் படிச்சுட்டு இருந்தீங்க. படிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அட்டைக்கட்டியில் வந்து நீங்கள் மிஸ்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை அதை வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? அப்புறம் அந்த சூரியன் உதிக்கும்ல, ஏன்னா நாங்கள்லாம் வந்து அதை மட்டும்தான் பார்ப்போம், அதனால தான் கேட்குறேன். நீங்கள் அதெல்லாம் கவனிப்பீங்களா? கவனிப்பீங்க. அஞ்சு மணிக்கு போய் மலை மலை மேலே எல்லாம் போகும் போய் போய் காட்டில் போய் வேலை செய்யும் போது பொம்ப பார்த்து நிற்குமா? அதை பார்த்து நிற்பீங்க. காட்டில் போய் என்ன வேலை செய்வீங்க? காட்டில் போய் பீன்ஸு, கப்பக்கிழங்கு, சீனி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டத்தில், அப்புறம் முட்டைக்கோசு, அப்புறம் இந்த மாதிரி ஜாமான்களை நாங்கள் வளர்த்துறோம். வளர்த்து அங்கேருந்து அதுக்குள்ளே வேலையை பார்த்துட்டு வரீங்க? இங்கே ஸ்கூலில் வந்துட்டு டீச்சரு மாதிரி வந்து எங்க கூட நல்லா தான் பழகுவாங்க. நாங்களும் நல்லா பழகிக்க அவங்க சொல்லி கொடுக்குற பாடத்தை விட நாங்க எங்களோட மூலையில ஏற்றுக்கொண்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மை கூட்ட எங்களுக்கு நல்லா படிச்சுக்கிற பாப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லா பேசுவீங்களா? விளையாடுவீங்களா? பேசுவோம். எப்படி என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாடுவீங்க ஸ்கூல்ல? ஸ்கிப்பிங் ரோப் வாடுவான், அப்புறம் இந்த ரிங் போட்டு வாடுது அது வாடுவான், அப்புறம் இந்த எல்லாருக்கும் அந்த இப்படி பந்து அடிக்கிறது அதெல்லாம் சேர்ந்து வாடுவான். இந்த மாதிரி நிறைய நிறைய இந்த அடிக்கிறது. உங்களுக்கு வந்துட்டு டீச்சர்ஸ்க்கும் உங்களுக்கும் நடந்த ஒரு கம்யூனிகேஷன்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒன்று? அவங்க வந்து நீ சூப்பரா பண்ணியிருக்க அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லி விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல, அது ஏதாவது ஒன்று? நான் வந்து பம்பேன், நாங்கள் வந்து லோக்கல் பசங்களாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது பக்கத்தில் தோல் தக்காவங்க நிறைய பேர் இருப்பாங்க பம்பேன். அங்கே போய் பசங்க லோக்கல் பசங்க போய் உட்காந்துக்கோவாங்க. அப்போ நாங்கள்லாம் ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு பிள்ளைகள்லாம் காடம்பாருங்க பிள்ளைகள்லாம் போய் உட்காந்துக்கோவோம் பம்பேன். அப்போ எங்களுக்கு தெரியாட்டி நான் போய் லோக்கல் பசங்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த தெரியும் அப்புறம் போட் கொடுத்துருவாங்க அவங்க. அப்போ வந்துட்டு நான் மேம் எங்கள் டீச்சர் மாதிரி வந்து கேட்கும்போது நான் வந்துட்டு ஏன் நீயே போட்டியா இல்லை வேறு யாராவது போட்டீங்களா அப்படி யாராவது போட்டு கொடுத்தங்களான்னு சொல்லும்போது நானே தான் டீச்சர், நானே தான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவேனா? அப்போ சொல்லும்போது அப்புறம் என்ன பேர் குறை சொல்லிடுவாங்க பம்ப. அப்புறம் லோக்கல் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு பசங்களா நீங்களாம் எங்கடா போய் எழுதிட்டு சொல்லி கேட்டக்கா டீச்சர் நாங்களே தான் எழுதிட்டோம் டீச்சர் சொல்லுவாங்களாமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு டீச்சர் வந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தெரியல. அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கு வந்து டீச்சருக்கு தெரிஞ்சு அவங்களவ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாரு மெரினா எழுதினாலும் கேட்டு எழுதினாலும் பாரு அவள் வந்து உண்மையை மறைக்காம பொய்யா சொல்லாமல் உண்மையாக சொல்லியிருக்குதா பாரு நீங்கள் எதோ இருக்குதீங்க பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்போ நீ நல்ல பிள்ளடா நல்ல பிள்ளடா சொல்லலாம் சொல்லி மிஸ்ஸும் என் மேலே நல்ல பிள்ளை சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவீங்க? ஒரு நாலு மணி, நாலரை, நாலுல அஞ்சு மணி ஆகிடும். வீட்டுக்கு போகிறதுக்கு அஞ்சு மணி ஆகிடும். மெதுவாக நடந்து பேசிட்டு போகிற வழியில் ஏதாவது கடையில் எல்லாம் நிற்பீங்களா? கடையெல்லாம் இல்லை, நாங்கள் பண்ணுவோம் அதான் கேட்குறேன். நான் ட்ரை பண்ணுறேன். அடிய பொம்பை நம்ம அடுத்த வர சென்னை போகிறோம் தெரியுமா? கத்தா தெரியுதுல பொம்பை தெரியுமா? தெரியல பொம்பை தெரியாதா? நம்ம அடுத்த வர சென்னை போகிறோம். போகலாமா? போகலாம் பொம்பை. சென்னை ஃபஸ்ட்டு போயிருக்கியா? போயிருக்கீங்களா?
இல்லை. அங்கே என்ன இருக்குது ஏதாவது தெரியுமா? இல்லை பொம்மை. அங்கே அப்பா வந்து எங்கள் அப்பா கூட்டம் வந்து அங்கெல்லாம் கடல் இருக்க மட்டும் அது சொல்லியிருக்குதாங்க பொம்மை. சொல்லியிருக்காங்களா? கடலுக்கு போகலாமா? போகலாம் பொம்மை. உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா? போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி. வேற எங்கேயாவது கடலுக்கு? கடலை தான் பார்த்துருக்கியா? கடல் பார்த்தது கிடையாது பொம்மை. கடல் பார்த்தது இல்லை. அங்கே போய் என்ன பண்ணணும்னு இப்போ யோசிக்கிறேன். இப்போ என்ன யோசிக்கிற? கடல்னதும் நீ உன் மைண்டுக்குள்ள ஒரு கடல் இருக்கும்ல, நீ ஒன்று யோசிச்சு வச்சிருப்பல்ல. ஏன்னா நீ ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருக்க நான் பார்த்த வரைக்கும். நீ வரையறது எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவிட்டி. அப்போ நீ உன் மைண்டுக்குள்ள ஒரு கடலை யோசிச்சு வச்சிருப்பல்ல, அது எப்படி இருக்கும்? அங்கே போனதும் ஜாலியாக இருக்கணும். அடுத்தவங்க கூட தப்பாக நடந்துக்கூடாது அவங்க சொல்றதுல. கடல் உன்னோட மைண்ட்ல எப்படி இருக்குன்னு கேட்டேன். அங்க போனா சந்தோஷம் இல்ல தங்கம். கடல் இருக்குல்ல, இப்ப கடல் அதுவும் உன் கண்ணுக்குள்ள கடல் எப்படி வந்து நிக்குது? அழகா பஞ்சு பஞ்சு மேக மாட்ட அழகா இருக்கு ரொம்ப. அத கேட்டேன். ஏன்னா நீ ஒரு மாதிரி யோசிச்சிருப்ப. ஏன்னா நீ பார்க்காத ஒரு விஷயம் தானே, நீ வரையறது எல்லாமே பார்த்த, அது எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருக்கு. அதனால தான் கேட்டேன். நம்ம மரியத்துக்கு கடல் கூட பஞ்சமேகமா தான் தெரியுது. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு உவமைய கேட்டதே இல்லை. பேர் போடுறது தெரியுங்க, பேர் சொல்லக்கூடாதுங்களே. எங்க வீட்டுக்கார பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியல கேக்கலாம். தெரியலீங்க, சத்தியமா தெரியலீங்க. எங்க பேர் பேர் சொல்லுங்க. பேர் எப்படி சொல்றதுங்க? வீட்டுக்கார பேர் சொல்ல சொல்லணும்னு எப்படி சொல்றதுங்க? உங்க பேர் என்ன? என் பேர் ஜானகி. அவருக்கு பேர் இருக்கா? அவர் பேர் வச்சதுங்க சொல்லக்கூடாதுங்களே. பேர் சொல்லக்கூடாதுண்ணா.